ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அமிலக்காரங்களோட இரண்டாவது கொள்கை. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு கொள்கை பார்த்தாச்சு, அர்ஹீனியஸ் கொள்கை. அது வந்து அயனிகளை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா, அயனிகளை அடிப்படையாக கொண்டது. ஹெச் ப்ளஸ் ஆர் என்னது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ரெண்டுத்தையும் கொடுத்ததுன்னா அது வந்து அமிலம், ஓஹெச்சை கொடுத்தோன்னா அது வந்து காரம். இதில் லவ்ரி பிரான்சன் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, புரோட்டானை அடிப்படையாக கொண்டது, அது வந்து அயனிகளை அடிப்படையாக கொண்டது. இது வந்து லவ்ரி பிரான்சன் கொள்கை வந்து புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. இந்த கொள்கைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமிலக்காரங்களுக்கான மின்னணுவியல் கொள்கை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மின்னணுவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. புரோட்டானை வழங்கக்கூடியவை அமிலம், அதாவது புரோட்டானை எது கொடுக்குதோ. புரோட்டான் என்பது ஒன்றும் கிடையாது, புரோட்டான் என்பது ஹைட்ரஜன். ஓகேங்களா, புரோட்டான் என்பது ஹைட்ரஜன். புரோட்டானை வழங்கக்கூடியவை அதாவது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு மற்றும் நீர், இது வந்து சேரும்போது என்னாகும், ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் ப்ளஸ் எஃப் மைனஸ் ஆம் கிடைக்கும். அதாவது இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரைடில் உள்ள இந்த ஹெச் வந்து ஹெச் டூ ஓ இதில் வந்து போகும். அதாவது ஹெச் த்ரீ ஹெச் டூ இருக்குது ஆல்ரெடி, இந்த ஹெச் சேர்ந்தோடனே ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ஸாக மாறிடும், இது வந்து எஃப் மைனஸாக மாறிடும், இது வந்து ஹைட்ரோனியம் அயனியாக மாறிடும். ஓகேங்களா, அதாவது புரோட்டானை எது கொடுக்குதோ, அதாவது புரோட்டானை எது கொடுக்குதோ புரோட்டானை வழங்கக்கூடியவை அமிலம் எனப்படும். அப்போனா ஹெச் ஹெச்எஃப் என்பது ஒரு அமிலம், ஹெச் டூ ஓ இது வந்து ஏற்குது, அதனால் இது வந்து காரம். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்னென்னா அமிலம் என்பது என்னென்னு சொல்லுது, புரோட்டானை வழங்கக்கூடியவை வழங்குச்சுன்னா அது வந்து அமிலம், அதுவே ஏற்றுக்கொண்டால். ஓகேங்களா, அதுவே ஏற்றுக்கொண்டால் அது வந்து காரம். இதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமோனியா, இந்த அமோனியா மற்றும் நீர், இதில் என்ன ஆகுதுன்னா நீரில் உள்ள ஒரு புரோட்டான் பார்த்திங்கன்னா இதுக்கு வருது. ஓகேங்களா, அமோனியாவுக்கு வருது, என்ஹெச்சி த்ரீக்கு வருது. அப்போ என்ன ஆகுன்னா ஒரு ஹைட்ரஜன் என்ஹெச்சி த்ரீயில் வந்ததுன்னா நாலு ஹைட்ரஜனாக மாறும், என்ஹெச் ஃபோராக மாறிடும், ப்ளஸ் வந்து இதில் என்ன இருக்குது மீதி ஓஹெச் மைனஸ். ஓகேங்களா, இப்போது புரோட்டான் வந்து எங்கேருந்து எங்கே வருது, யார் கொடுக்குறா யார் ஏற்கிறா. ஓகேங்களா, ஹெச் டூ கொடுக்குது அதனால் அமிலம், புரோட்டானை வழங்கக்கூடியவை அமிலம், அதனால் ஹெச் டூ வந்து கொடுக்குது அதனால் அமிலம். இது வந்து அமோனியா என்ஹெச்சி த்ரீ வந்து ஏற்குது, அதனால் இது என்னது காரம். ஓகேங்களா, இந்த லவ்ரி பிரான்சன் கொள்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா இது வந்து எதை அடிப்படையாக கொண்டது, இக்கொள்கையை என்னென்னு சொல்லுவாங்க, மின்னணுவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னா இது வந்து புரோட்டானை வழங்கக்கூடியவை என்னென்னா அமிலம், புரோட்டானை ஏற்கக்கூடியவை காரம். இதில் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இணை அமிலம் இணை காரம், இது வந்து குரூப் டூவில் வந்து கேட்குறது இம்பார்ட்டண்ட் ரொம்ப, இணை அமிலம் இணை காரம். ஓகேங்களா, இதில் எது வந்து இப்போது அமிலம், இது வந்து அமிலம்னு சொல்கிறோம்ல, ஹெச்எஃப் இது வந்து அமிலம், இது வந்து காரம். ஓகேங்களா, இதுக்கு இந்த காரத்துக்கு ஹெச் டூ ஓக்கு, ஓகேங்களா, ஹெச் டூ ஓக்கு இணை அமிலம் என்னென்னா ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ், இதுதான் வந்து இணை அமிலம். அதாவது இப்படி ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், எது வந்து புரோட்டானை ஏற்று புதுசாக உருவாகுதோ அது வந்து பார்த்திங்கன்னா இணை அமிலமாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் என்ஹெச் ஃபோராக மாறுதில்ல, அதாவது ஒரு புரோட்டானை ஏற்றுக்கொண்டு புதுசாக ஒரு உருவாகுதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா என்னது அயனி உருவாகுது, அதுதான் பார்த்திங்கன்னா என்னது இணை அமிலமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு காரத்தை கொடுத்துட்டு அதுக்கு இணை அமிலம் தான் கேட்பாங்க மேக்ஸிமம். ஓகேங்களா, ஹெச் டூ ஓக்கு இணை அமிலம் எது, ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ். அதே போல் அம்மோனியா என்ஹெச் த்ரீ, என்ஹெச் த்ரீக்கு இணை அமிலம் எது, என்ஹெச் ஃபோர் ப்ளஸ். ஓகேங்களா, இதுதான் இங்கே கீழே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதில் பாருங்கள் ஹெச்எஃப் என்பது அமிலம். ஓகேங்களா, ஹெச்எஃப் என்பது அமிலம், அதனோட இணை காரம் என்னது எஃப் மைனஸ், ஹெச் டூ ஓ என்பது என்னது பார்த்தோம் காரம், அதனுடைய இணை அமிலம் என்னது ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ்ன்னு பார்த்தோம். அதே போல் என்ஹெச் த்ரீ என்பது என்னது காரம்னு பார்த்தோம், அம்மோனியா. அதே போல் என்ஹெச் ஃபோர் அதுக்கு இணை அமிலம் என்னது என்ஹெச் ஃபோர் ப்ளஸ், ஹெச் டூ ஓ என்பது என்னது அமிலம், அதனோட இணை காரம் ஓஹெச் மைனஸ். ஓகேங்களா, இணை அமிலம் இணை காரம் கேட்பாங்க. இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா, ஒன்று என்ன, இது வந்து எதை அடிப்படையாக கொண்டது, புரோட்டானை அடிப்படையாக கொண்டது. இதை என்னென்னு சொல்லுவாங்க, மின்னணுவியல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புரோட்டானை கொடுத்ததுன்னா என்னது அமிலம், புரோட்டானை ஏற்றுக்கொண்டால் காரம், அதுக்கப்புறம் இணை அமிலம் இணைக்காரம். ஓகேங்களா, இந்த ஐந்து பாயிண்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இந்த இணை அமிலம் இணைக்காரத்தில் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஹெச் டூ என்பது காரம்னா அதனோட இணை அமிலம் என்னென்னு கேட்பாங்க. அதே போல் என்ஹெச் த்ரீ என்பது காரம்னா அதனோட இணை அமிலம் என்னென்னு கேட்பாங்க. ஓகேங்களா, காரம் கொடுத்துட்டு இணை அமிலம் கேட்பாங்க, இல்லாட்டி அமிலம் கொடுத்துட்டு இணைக்காரம் கேட்பாங்க. தேங்க்யூ.